ரெண்டு தீமோத்தியின் புஸ்தகம் 1 அதிகாரம் நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 2 தீமோத்தியின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதில் 7 வசனம் வாசிங்க தம்பி, வாசிங்க. 2 தீமோத்தியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் இந்த பூமியில தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவதற்குரிய முக்கிய நோக்கம், முக்கிய காரணம், முதலாவது நம்ம பயம் இல்லாமல் வாழணும், ரெண்டாவது நாம் ஒரு பலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும், மூன்றாவது நம்முடைய இருதயம் அன்பினால் நிரம்பப்படணும், நாலாவது ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியுடலாய் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். நாம் இந்த நாட்களில் ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பரிசுத்த ஆவியாக நமக்கு அருளும்படி பிதாவானவர் இந்த பூமியில் நமக்கு அருளியிருக்கிறாங்க குமாரன் மூலமாக. ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவி, இந்த முழு உலகமும் புத்தியில் வந்து ஒரு தெளிவு கிடையாது. இந்த முழு உலகமும் ஆவியில் குருட்டாட்டம் நிறைந்ததாக இந்த உலகத்தை பிசாசான அவருடைய கண்களை கூடாக்கியிருக்கிறான். புத்தியிலையும் ஒரு அந்தகாரத்தை பிசாசு உண்டாக்கியிருக்கிறான். தேவனுடைய குமாரன் தான் ஒரு மனுஷனுக்கு புத்தியை வந்து தெளிவை கொடுக்க முடியும். இயேசுவிலிருந்து அந்த தெளிவுள்ள ஆவியை, தெளிவான புத்தியை மனுகுலத்துக்கு கொடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளியிருக்கிறாங்க. அத பரிசுத்த ஆவியினுடைய முக்கிய பிரதான நோக்கம் மனுஷன் வந்து ஒரு தெளிவுள்ள புத்தியை அடையணுங்கிறது தான் அவங்களுடைய மிக பிரதான நோக்கம். மனுஷன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவன் ஒரு குருட்டுத்தன்மை உடையவனாகவும் புத்தியில் அந்தகாரம் உடையவனாய் தான் இந்த பூமியில் மனுஷன் பிறக்கிறான். எல்லா மனுஷனுமே இந்த பூமியில் புத்தியில் அந்தகாரப்பட்டு அவன் கண்களில் கூடாக்கப்பட்டு தான் இந்த பூமியில் மனுஷன் பிறக்கிறான். அவன் எப்போ மனம் திரும்புகிறானோ, எப்பொழுது தன் பாவின்னு தன்னை ஒத்துக்கொள்கிறானோ, எப்பொழுது இயேசுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அப்பொழுதுதான் அவனுடைய அந்த குருட்டாட்ட தன்மையிலிருந்தும் குழம்பி போன அந்த தன்மையிலிருந்தும் அவன் விடுதலை அடைய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த நாட்களில் என்னைக்கு இயேசுவை ஆண்டவராய் நாம் அறிய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய புத்தியிலே ஒரு தெளிவு உண்டாகும். நம்முடைய மனக்கண்கள் அப்பொழுதுதான் திறக்கப்படும். ஏன் அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் ஜனங்களை அவன் குருளாக்கியிருக்கிறான். புத்தியிலே அவர்களுக்கு அந்தகாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறான். உதாரணமாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 4:4 4 அதிகாரம் 4 வசனத்தை திருப்பிக் கொள்ளும். 2 கொரிந்தியர், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இயேசு யாருன்னு அறியக்கூடாதபடிக்கு, இயேசுவின் மகிமையை அறியக்கூடாதபடிக்கு, அதாவது அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, இந்த பூமியில் அவிசுவாசிகள் அவருடைய அவர்கள் பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களும் குருடாக்கப்பட்டிருக்கு, மனதும் குருடாக்கப்பட்டிருக்கு. அதான் மனதில் ஒரு அந்தகாரம் நிரம்பி இருக்கிறது, மனதில் ஒரு அந்தகாரம் நிரம்பி இருக்கிறது, கண்கள்லேயும் குருடாக்கப்பட்டிருக்கான். அவனுடைய நிலைமை கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இந்த பூமியிலேயே அவன் மதிமயங்கி போகும்படிக்கு
பூமியிலேயே அவனுடைய சிந்தையும் மனதையும் பூமியிலே இருக்கும்படிக்கு அவன் அப்படிதான் பிறக்கிறான். ஆனா இயேசுவை அவன் ஒரு மனுஷன் ஆண்டவராய் அறியும் பொழுதுதான், அவனுடைய வாழ்க்கையில் அவன் மறுபடியும் பிறக்கிற ஆரம்பிப்பொழுதுதான் அவனுடைய மனதிலும் கண்களிலும் உள்ளான இடங்களிலும் அவனுக்கு ஒரு மறுபிறப்பு உண்டாகுது. அதாவது அங்கேயே அந்த பழைய முக்காடு நீக்கப்படுது. பிசாசானுடைய தந்திரம் எப்பொழுதுமே நீங்கள் அதாவது பிரகாசம் உள்ள மனக்கண் நம்ம இருக்கக்கூடாது. இந்த கண்ணும் கூடு சிந்தையிலையும் குருடு தன்மையை உருவாக்குறதுக்கு இந்த முழு உலகத்தையும் அப்படிதான் பிசாசு உண்டாக்கி வச்சிருக்கிறோம். நீங்கள் நான் அப்படி அல்ல. நான் எப்போ இயேசுவை ஆண்டவராய் அறிய ஆரம்பிக்கிறனோ அப்பொழுது என் மனதிலையும் ஒரு தெளிவு உண்டாகிறது. என்னுடைய பார்வையும் வேறு விதமாக என்னுடைய பார்வையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். கடந்த ஒரு சில நாட்களும் ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு நிகழ்வு உண்மையானமே நடந்த நிகழ்வு தான். உங்களை நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். பெங்களூரில் நடந்த நிகழ்வு. பெங்களூரில் பட்டணத்திலே இளம் தம்பதியாக இருக்கிற அவர்கள் ஒரு கிராமத்திலிருந்து வேலை பார்க்க அவர்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஐடி நிறுவனத்தில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல சம்பளம். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது. அந்த குழந்தை ஏறத்தாழ 3 வயது குழந்தையாக இருக்குமோ அந்த குழந்தை அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே நல்ல உயர்ந்த கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல பெரிய நல்ல ஸ்கூலில் அந்த பிள்ளையை அவர்களுக்கு ஸ்கூலில் சேர்த்திருக்கார்கள். அப்பா காலையில் கொண்டு போய் இந்த பிள்ளையை விடுவார். சாயந்தரம் அம்மா போய் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படி அவர்களுக்குள்ள அந்த காலையிலையும் மாலையிலையும் அவர்கள் அப்படி கொண்டு விடுவாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரங்களில் அம்மா அழைக்க அந்த பிள்ளையை போகிறாங்க. சாயந்தரம் பிள்ளையை அழைக்க போன உடனே ஒரு மனுஷன் என்ன சொன்னாக்கா, காரில் லேசாக ஒரு இடி இடிச்சிடறான். இடித்தோடனே இந்த அம்மாவுடைய கவனத்தை அப்படியே திருப்பி, ஐயோ காரை யார் இடித்து காரை கொஞ்சம் சேதப்படுத்திட்டாங்களே இந்த அம்மா, அங்கே பார்க்கும்பொழுது இந்த பிள்ளை வந்தால ஸ்கூலை விட்டு பிள்ளை வந்த உடனே இந்த பிள்ளை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். இவங்க கவனத்தை செதறடித்த உடனே பிள்ளை போயிடுச்சு. பிசாசுடைய தந்திரம் எப்பொழுதுமே நமக்கு கவனத்தை வேறுபா திருப்பி விட்டு நம்முடைய லக்கை மறக்க பண்ணுவதுதான் நம்முடைய வேலை. ஆதி காலம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் பிசாசு இப்படி தான் பண்ணுறான். இவர்கள் உடனே ஸ்கூலில் பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, சிசிடி கேமரா பார்க்குறாங்க, புள்ள எங்கே வந்துச்சான்னு வருது கேட்ட விட்டு வெளில வந்திருக்கு. ஆ, புள்ள போயிடுச்சு. அங்கே தேடி இங்கே தேடி கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனையோ காரியம் ஆச்சு. 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. இவர்கள் இடி விழுந்துடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் இடி விழுந்து சோர்ந்து கூனி குறுகி அப்பாவும் அம்மாவும் செத்த பிரேதங்களாய் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கழித்து அவரோட வேலை செய்தவர் அவருக்கு ஒன்று சொல்லுகிறார். நான் ஒரு இடத்துல ஒரு பிள்ளையை பார்த்தேன், அவள் உங்கள் மகள் மாதிரி எனக்கு தோணுது என்று சொல்கிறாங்க. சொன்னோன்னு கேட்ட வார்த்தை அவருடைய இருதயத்தில் பாழ் வார்த்தது போல இருக்கு. எங்கே, எந்த இடம், எப்போ சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அவசரப்படாதீங்க, அவசரப்படக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தேன், ஆனால் உங்கள் மகளுடைய பார்த்த நிலைமையோ அது வேறு விதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லணும் போது சரின்னு சொல்லிட்டு அவங்க உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் இருந்த மனுஷனும் அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஹதயத்தில். அந்த பெண்ணுக்கு 2 கண்ணும் தெரியல. முக்கூட்டில் உட்கார வைத்து அந்த பிள்ளைக்கு ஒரு துண்டை விரித்து போட்டு பிச்சை எடுக்க வைத்திருக்கிறான். இவர் ஓடி போய், மகனே, நான் தான் உங்கள் அம்மா உங்கள் அப்பான்னு சொல்கிறேன். ஆய், நீ இல்லை எங்கள் அம்மா, நீ எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா 5 மணிக்கு தான் வருவாங்க. எங்கள் அப்பா 5 மணிக்கு தான் வருவாங்க. நீங்கள் எங்களோட அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, போய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்க. இவங்க ஜாக்கிரதையாகி இப்போ பிள்ளைகிட்ட போக வேண்டாம், நீங்கள் எட்டி இருந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் எட்டி இருக்கிறாங்க. இப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, 5 மணியாச்சு. ஒருத்தன் வருகிறான். இந்த பிள்ளையுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த சில்லற பைசா எல்லாத்தையும் அப்படியே துண்டை சுருட்டி பைசா எடுத்துக்கிறான். பிள்ளையும் தூக்கி தோளில் போட ஆரம்பிக்கிறான். போலீஸ் போய் அவனை பிடிச்சி லக்கப் பண்ணிடு. எப்படின்னா, எப்படி இந்த பிள்ளையை கொண்டு வந்த என்ன வரத்துலாம் கேட்குறாங்க.
ஆனால் அந்த பிள்ளை உண்மையான அப்பா அம்மாவை ஏற்றுக்கல. இவங்க எங்கள் அம்மா இல்லை, இவங்க அப்பா இல்லைங்கிற இந்த பிள்ளை. இந்த பிள்ளையோ என்னாச்சுன்னா, அந்த பிள்ளையை கொண்டு போய் ஆசிடை ஊற்றி ரெண்டு கண்ணையும் குருடாக்கி வைத்துட்டான், குருடாக்கி வைத்துட்டான். இந்த பிள்ளைக்கு புத்தியெல்லாம் மாறாட்டம் வந்து விட்டது. அப்பா அம்மா யாருன்னு தெரியல, சுயநினைவு கிடையாது. அப்புறம் போலீஸை பேசி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போய் பிள்ளையோட அம்மா அப்பாவோட பிள்ளையை கொண்டு சேர்த்தாங்க. இந்த நிகழ்வில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, நாம் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது பிறந்தோம், ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை பிசாசு நம்முடைய மன கண்களை குருடாக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பி வேறு பக்கமாக திருப்பிட்டான். மெய்யான தேவனை அப்பாவாய் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்திலே காணுகிறதையிலேயே நம்முடைய கண்களை வைத்து, இதுவே நம்முடைய உலகம்னு சொல்லி இது மேலே நம்முடைய மனதை வைத்து, நம்முடைய சிந்தையை மேல் நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு, என் சிருஷ்டிகரை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு என் கண்களையும் மனதையும் அவன் குருடாக்கிட்டான். அந்த இது உண்மையான நடந்த சம்பவம் நீங்கள் அனைவரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். உண்மையான பல வருஷங்கள் முன்பாக பெங்களூர் பட்டணத்தில் நடந்த நிகழ்வு. இதே போல தான் இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த முழு உலகத்தையும் வஞ்சித்து ஏமாற்றி வைத்திருக்கிறான். இதை நான் ஒத்துக்கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஒற்றுக்கொள்ளணும். ஏன்னாக்கா நமக்கு இப்போ இருக்கிற இந்த புத்தி அல்ல. நம் மனம் திரும்பாதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்குரியவனாய் உலகத்துக்குரிய காரியங்களே கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக இருந்தேன். ஆனால் இயேசுவை நான் எப்பொழுது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறனோ அப்பொழுது எனக்கு என்ன அந்த மூடி இருக்கிற அந்த இருட்டு தன்மையிலிருந்து குருட்டுத்தன்மையிலிருந்து எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. வேத புஸ்தத்தில் ஒவ்வொரு அதிகாரங்கள்லையும் ஒரு விசேஷத்தை மகிமை புதைந்து இருக்கிறது. ஒவ்வொரு ஆகமங்கள்லையும் வேதாகமத்தில் 66 புஸ்தகங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் வலியுறுத்தி ஒவ்வொரு காரியங்களுக்கும் முக்கியத்துவத்தோடு வேதாகமும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் ஒவ்வொரு வேதாகமத்தையும் நீங்கள் வாசிக்கும்போது எது மையப்படுத்தியிருக்குங்கிறத நீங்கள் மனதில் வைத்து வாசிக்கணும்னு நான் உங்களை விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆகமங்கள்லையும் உதாரணமாய் தீத்துவின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். அங்கே தீத்தின் புஸ்தில் ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நீங்கள் புத்தியிலே தெளிவுடையவர்களாக இருங்கிற வார்த்தையை இந்த தீத்தின் புஸ்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தீத்தின் புஸ்தத்தை திருப்பிக் கொள்ள முடியும் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த தீத்தின் புஸ்தத்தில் அநேக இடங்களில் இந்த தெளிவுள்ள புத்தியை குறித்து ஏராளமான இடங்கள் எழுதியிருக்கு. இதை நான் கவனித்து வாசிக்கும்போது இந்த தெளிவுள்ள புத்தி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய வேதாகமத்தில் நான் சுழித்து வைத்திருக்கிறேன் வாசிக்கும்போது திரும்பவும் அது என்னுடைய மனதுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய வேதாகமத்தில் இதை நான் சுழித்து வைத்திருக்கேன். நீங்களும் வேதாகமத்தை படிக்கும்பொழுது ஏன்னா தானெல்லாம் படிக்க வேண்டாம், ஒரு காரணத்தோடு ஒரு நிருபம் இருக்கும் தவிர அது சும்மா இல்லை. ஏன்னா ஆவியானவர் அதுக்கு ஒரு ஆதாரத்தை அது முக்கியத்துவத்தை வைத்து அந்த நிருபம் எழுதப்பட்டிருக்காது. இங்கே தீத்து நிருபத்தை நான் திருப்பி கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, அதாவது 1 Kings 8 1 Kings அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும். இங்கே அதாவது உதவிக்காரராய் சபைக்கு உதவிக்காரராய் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்குரிய தகுதியை குறித்து இந்த தீத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, தெளிந்த புத்தி உள்ளவனும் நடுப்பகுதி 8 Kings நடுப்பகுதி தெளிந்த புத்தி உள்ளவனும். இது அடிக்கடி இந்த தீத்தின் புஸ்தகம் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தி உடையவன். அதாவது அடுத்தபடி அதாவது 8 Kings தெளிந்த புத்தி உடையவன். அடுத்தபடி வந்து கீழே தொடர்ச்சியான வாசிப்பான்னு சொன்னாக்கா அங்கே 9 2 Kings
ரெண்டாம் அதிகாரம் நிறைய இடங்களில் இருக்குது, நீங்கள் அப்புறம் நீங்கள் யோசிங்க. ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிக்கிறோம். ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. இங்கேயும் பார்க்குறோம், முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவினுடைய மிக பிரதான வேலை, நம்மளை ஒரு தெளிந்த புத்தி உடையவளாக இருக்கும்படிக்கு இந்த பூமியில் என்னை வாழும்படிக்கு, தெளிந்த புத்தி உடனாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு மாதனாயில் அவரிடத்துல கேள்வி கேட்டோ, ஒரு மாதம் கூட அவருக்கு பதில் சொல்லாமல் அவர் இல்லை. அவருடைய வார்த்தையினால் பிடிக்க வேணும்னு வர எல்லா மாதமும் வாயை அடைத்து அவர் அனுப்பினார். சதிசேயர் பரிசேயர்கள் அங்கே இருக்கிற ஏராளமான குண்டக மண்டலமாக அவரை கேள்வி கேட்குற அத்தனை மனுஷன் வாயடைத்து அவர் அனுப்புகிறார். ஆகையினால் அவர் இந்த பூமியில் ஏழையான ஒரு மனுஷன், பணக்காரர் இல்லை, ஆனால் ஞானத்தில் நிறைந்தவர். ஞானம் அவரிடத்தில் பரிபூர்ணம் நிறைந்திருந்தது, தெளிந்த புத்தியோடு அவராக இருந்தார். அவர் அறியாத ஜனங்கள் அவிசுவாசிகள் அவரை தெளிந்த புத்தியில் குருட்டாட்டம் உடையவராக இருக்கிறாரு, புத்தியில் அந்தகாரம் உடையவராக இருக்கிறாரு, பைத்தியம் உடையவராக இருக்குன்னு உலகம் என்ன சொல்லிச்சு. ஆனால் அவர் சொஸ்த புத்தி ஞானம் உடையவராக இருந்தார் இந்த பூமி நாட்களில். ஆனால் தேவனுடைய பிள்ளையில இருக்க நாம் இந்த பூமி நாட்களில் இயேசுவை போல தெரிந்த புத்தியோடலாய் வாழும். ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கிறான், உலகத்துக்குரிய அந்தஸ்தோ உலகத்துக்குரிய பணமோ அழகோ உலகத்துக்குரிய கவர்ச்சியோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிந்த புத்தியுடையவளாய் ஞானம் நிறைந்தவளாய் இந்த பூமியில் வாழும் தேவனுடைய பிள்ளைகள். இங்கே தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன், என்ன வாசிக்கிறேன்னாக்கா அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிகளாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவருமாக இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அங்கே முதிர் வயதுள்ள ஸ்திரீ, முதிர் வயதுள்ள புருஷர்கள் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்ல வச்சுனாக்கா, தெளிந்த புத்தி உள்ளவரும் கற்புள்ளவரும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும். கற்புள்ளவர்கள், தெளிந்த புத்தி உடையவர்கள் வீட்டிலே தரித்திருக்கிறவர்கள். இதை ஏன் பசுத்தாவியானால் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் எழுதியிருக்கிறது? அநேக ஸ்திரீமார்கள் வீட்டிலே தரித்திருப்பதற்கு மனம் இருப்பதில்லை, திருப்தியே இல்லை, வீட்டில் இருக்கிறதுக்கு திருப்தியே இல்லை. ஊர் சுற்றுறதுக்கு, பஸ் ஏறுறதுக்கு, அங்கே ஊட்டி கடற்கரைக்கு போடுறதுக்கு, அந்த புது புது இடத்துக்கு போகிறதுக்கு, இப்படியே அவங்களுடைய மனம் சிந்தை வீட்டிலே தரித்தில்லாமல். ஏன்னா அவங்களுக்கு புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க. வீட்டிலே தரித்திருக்கிற ஸ்திரீ, கொஞ்சம் உண்டு ஸ்திரீ, இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன், திருப்தி கொண்டவர்களாய், புருஷன் மேலே திருப்தி கொண்டவர்களாய், தான் கொடுத்துருக்கிற வீட்டிலே திருப்தி கொண்டவர்களாய், யாருடைய பொருள் மேலோ யார் மீது வைத்திருக்கிற எது மேலேயும் தன்னுடைய மனதை பறக்க விடாமல் எப்பொழுதும் தரித்திருக்கிற வாழ்க்கை. தரித்திரு, தரித்திரு, அடங்கியிரு. அருமையான சகோதரிமார்கள் வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய மனதை அங்கே எங்கே அலைய விட வேண்டாம், நீ தரித்திரு, ஜாக்கிர. இங்கே பாலிய புருஷர்கள் குறித்து ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லு. அதே மாதிரி வாலிப தம்பிமார்கள், வாலிப சகோதரர்கள், இளம் புருஷர்கள், நீங்களும் தெளிந்த புத்தியுள்ளா இருங்க. எப்பொழுதும் உன் மனைவியை தவிர வேற ஒன்றும் மேன்மையாக வந்துட வேண்டாம். உன் புருஷனை தவிர உன்னுடைய மனதில் வேற ஒன்றும் வேண்டாம். விசுவாசம் இந்த உலகத்தில் ஆசையை காட்டி மோசம் பண்ணும்படிக்கு இந்த உலகம் வஞ்சனையிலே உழண்டு கொண்டிருக்கு. இந்த உலகம் வஞ்சனையில் உழண்டு கொண்டிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு தெளிந்த புத்தியுடலாய் வாழ்ந்திருக்கேன். இந்த தொடர்ச்சியான வாசிக்கிறோம், நிறைய இடங்கள் இருக்குது, நீங்கள் அப்புறமேலாம் நீங்கள் வாசிங்க. இதில் இருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும் நான் காமிக்கிறேன். இங்கே பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் விடுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இங்கே இருக்கு, நாம் அவபக்தியையும், இந்த பூமியும் பூராவும் இன்றைக்கு வேஷமான பக்தி நிரம்பி இருக்கிறது. அவபக்தியையும் லௌகிய இச்சை, இந்த பூமிக்குரிய இச்சையான சுபாவங்கள்,
இந்த பூமிக்குரிய காரியங்கள் இச்சையினால், அதாவது பேதுரு சொல்லுவாங்க, இச்சையினால் உண்டான உலகத்தின் கேட்டுக்கு தப்பி. அப்படின்னா இந்த முழு உலகமும் மனுஷனை கவர்ச்சிக்க முடியாத, இந்த உலகம் வேஷம் போட்டிருக்கிறது, இந்த உலகம் ஒரு வேஷம் தரிச்சிருக்கிறது. ஏனென்றால் வெகு சீக்கிரமாக இந்த உலகம் இல்லாமல் போக போகிறது. நீங்கள் நானும் மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்தின் வேஷம், இந்த உலகம் வேஷம் போட்டிருக்கிறது, இந்த உலகம் வேஷமாக இருக்கிறது, இந்த உலகத்தின் வேஷம் வெகு சீக்கிரமாய் கடந்து போகிறது. நான் சொல்லலை, கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லுது, இந்த உலகத்துடைய வேஷம் வெகு சீக்கிரமாக கடந்து போகிறது, நீ ஜாக்கிரதையாயிரு சொல்லி வேதம் சொல். அதாரமாக சில நேரங்களில் சில நாடகங்களை நான் பார்த்துருக்கிறேன். சிறு பிள்ளையாக இருக்கும்போது, 8 வயது 10 வயது இருக்கும்போது கிராமத்தில் நாடகம் நடக்கும். அப்போ பார்த்தா ராத்திரியில் ராஜாவாக நாடகம் நடக்கும். ராஜாவாக ஒரு வேஷம் போட்டிருப்பார். அங்கே பின்னாடி கட்டியிருக்க சீட் சீனை பார்த்தா அரண்மனையில் குடியிருக்கிறது மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா அவருக்கு 1000 சேவர் நிற்கிறது மாதிரிலாம் போட்டோ இருக்கும். அதெல்லாம் ராத்திரியில் அந்த லைட்டு பவர்ல அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது எல்லாம் அந்த கொஞ்ச நேரம் தான். அந்த ராத்திரி இந்த விடிய காலம் வந்த உடனே பார்த்தா எல்லா நாடக செட்டப்பும் எல்லாமே களைஞ்சி போயும். அங்கே இருக்கிற மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இவர் பஸ் ஸ்டாண்டுக்கு இவர் பெட்டியில் தூக்கி வச்சுட்டு அவர் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பார். யார், ராத்திரி பூரா ராமனாக நடித்தவர், ராத்திரி பூரா பெரிய ராஜாவாக நடித்தவர் தன் பொட்டியை தான் தள்ள கூட்டிட்டு வேஷம் கட்டினதெல்லாம் தூக்கி நிற்பார். அதாவது இந்த அதே போல தான் இந்த பூமியுடைய வேஷம் ஒரு நாள் களைந்து போகிறது. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த உலகம் வேஷம் போட்டிருக்க மறந்து போக வேண்டாம். அதாவது உபாகம் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். உபாகம் புஸ்தகம் 28வது அதிகாரம். அதாவது உபாகம் 28, அதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வசனம், இந்த உலகத்துடைய வேஷத்தில் நீ மதிமயங்கி போகாதே என்ற அர்த்தத்தில் இருக்கும். உபாகம் 28 அது 34வது வசனம். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். அதாவது சபிக்கப்பட்ட வாழ்க்கையுடைய, சபிக்கப்பட்ட வாழ்க்கையுடைய அதாவது ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, உன் கண் எதெல்லாம் காணுதோ அதில் நீ மதிமயங்கி போவ, உன்னுடைய மதி மயங்கிடும். எப்போ அவருக்கு மதிக்காமல் அவருடைய கட்டளையை நான் கைகொள்ளாமல் அவருக்கு நான் என் முதுகு எப்பெல்லாம் நான் காமிக்கிறேனோ அப்பொழுது என்னன்னா, சாபத்தில் ஒரு சாபம் என்னென்னா, உன் கண்கள் காணும் காரியத்தில் மதி மயங்கிடும், உன்னுடைய புத்தி கெட்டுரும், உன் புத்தி கெட்டுரும், ஜாக்கிரத. இது சாத்தான் போட்டிருக்க உலகத்தினுடைய வேஷம், அந்த வேஷத்தில் நீ மதிமயங்காத. அழகான பெண்ணோ, அழகான ஆணோ, அழகான வீடோ, அழகான வண்டியோ, உலகத்தில் அழகாய் காணப்படுறது எல்லாம் ஒரு வேஷம் தரித்திருக்கிறது. நீ என்னைக்கு இயேசுவை ஆண்டவராய் அறியும் பொழுது, இயேசுவினுடைய மகிமையை எப்பொழுதெல்லாம் காணும்போது, இந்த பூமியெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை, பூமியினுடைய கவர்ச்சியெல்லாம் நமக்கு ஒன்றுமே இருக்காது. அப்புறம் தான் ஐயோ அதெல்லாம் வேஷம், இதெல்லாம் வேஷம் போட்டு என்னை வஞ்சிக்க முடியாத வேஷம் போட்டிருக்கே என்று சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் வாழ்ந்த நாட்களெல்லாம், ஒரு தெளிந்த புத்தியுடைய வாழ்க்கையை வாழும்படி தான் இந்த பூமியில் தேவனுடைய குமாரன் கல்வாரி சிலுவைக்கு போனாங்க. அதை திரும்பவும் நம்முடைய இருதயத்தில் என்னாலும் தங்க வைப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கும், நீ தெளிந்த புத்தியுடையவனாய் எப்பொழுதும் இருந்துரு. நீ இந்த பூமியில் ஒருபோதும் குருட்டாட்டம் உடையவனாய் ஒருபோதும் இருக்க வேண்டாம். உதாரணமாக கெட்டகுமாரனுடைய கதையை நமக்கு தெரியும். கெட்டகுமாரன் கதை, அங்கே நல்ல முத்தகுமாரன், இளையகுமாரன், அங்கே கெட்டகுமாரனுடைய கண்களில் உலக ஆடம்பரம், உலகத்துடைய சௌரியங்கள், உலகத்துடைய மேன்மை, அங்கே இருக்கிற அவன் போய் வேலை செஞ்ச அந்த பட்டணம், இதெல்லாம் அவனுடைய கண்களுக்கு அந்த வேஷத்தெல்லாம் அவனுக்கு வேஷமாக அவனுக்கு தெரியல. அதான் நிரந்தரமாக அவனுக்கு தோணுனது, அவனுக்கு நிரந்தரமாக தோணுனது அதுதான். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த கவர்ச்சியாய் காணப்பட்ட எல்லா பட்டணத்துக்கும் ஒரு சில நாட்களில் மழை வரல, எல்லாமும் அலங்கோலம் ஆனது, எல்லா அங்கே ஆடம்பரமும் அழகும் எல்லாம் வத்தி போனது, அங்கே பஞ்சம் தலைவிரித்து ஆடினது, அங்கே ஆகாரம் இல்லை, பன்றிக்கு போடுகிற தவிட்டை தான் திங்கிற அளவுக்கு அவனுடைய இருதயம், தேவன் அங்கே அவனுடைய புத்தியின் குருட்டாட்டத்துக்கு விளக்கிறதுக்கு தேவன் ஒரு காரியங்களை செய்கிறாங்க.
நாம் அந்த அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். லூக்கா திருப்பிக் கொள்வோம். லூக்கா 15, லூக்கா 15 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த சொன்ன நிகழ்வு, அவன் தகப்பனிடத்தில் இருப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை. தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ ஆனந்த சந்தோஷம், அங்கே எத்தனையோ விதமான நன்மைகள், அதிலெல்லாம் அவனுக்கு திருப்தி இல்லை. நான் முந்தி சொன்னது போல வீட்டிலே தரித்து இருக்க அவனுக்கு மனம் இல்லை, திருப்தி அற்றவனா அவன், திருப்தி இல்லை அவனுக்கு. அவன் இப்பொழுது ஏதோ யாரோ சொன்னாங்க, ஏதோ அந்த ஊரை குறித்து சொன்னாங்க, அங்கே போனான், அங்கே போனான் நிலைமை என்னாச்சு, எல்லாம் உருகுலைந்து எல்லா வேஷமும் களைந்து கடைசியில் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கூட இல்லாத அளவுக்கு போயிட்டான். அங்கே அப்பொழுது அவனுக்கு தான் புத்தி வருது, ஒரு தெளிவு உண்டாகிறது. இங்கே வாசிக்கிறோம், அதை வாசிங்க. அதாவது அவன் 16-17 வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அப்போ நமக்கு தெரியும், இங்கே இதுவரைக்கும் அவனுடைய புத்தியில் ஒரு அந்தகாரம் இருந்தது. அவனுடைய புத்தியில் ஒரு அந்தகாரம் இருந்தது. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். நம்முடைய மனதிலையும் அதே மாதிரி தான், ஒரு ஒன்று நம்ம விரும்பியிருப்போம், அதை அடையணும்னு சொல்லி அது மேலே தான் ஆசை இருக்கணும் தவிர, ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது, உண்மையான நிலைமை என்னன்னு தெரியாது. இதே போல தான் இவனுடைய நிலைமை என்னாச்சுனாக்கா, அங்கே அந்த தேசத்தினுடைய பேரெல்லாம் கேட்டிருக்கிறான், அந்த தேசம் ஆகா ஓஹோ எல்லாம் அதை குறித்து அவனுடைய இருதயம் அதில் லைத்து போயிருந்தது, அது மேலே அவனுடைய மனசு அதில் இருந்தது. ஆனால் இவன் மீது தான் அங்கே பஞ்சம் வந்தது, அங்கே சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கூட எல்லாம் உருவுலைந்து போனது. நான் வந்து சொன்னது போல் அந்த வேஷம், எல்லா வேஷமும் உருவுலைந்து போனது. அப்பொழுது வாசிக்கிறோம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 17வது வசனம் வாசிக்கிறான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு வந்து பட்டாதான் புத்தி வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் படுவதற்கு உண்மையே எனக்கு பசுத்தாவியான சொல்லுவாங்க. நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும், எப்பா நீ போகிற வழி அது அல்ல, நீ அங்கே போக வேண்டாம், நீ போக வேண்டாம்னு சொல்லி அவர் பின்னாடி இருந்தவர் சொல்லுகிறார். ஏசாயான் புத்தகத்தில் வாசிக்கிறோம், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதெல்லாம் வழி இதோ என்று சொல்லப்படும் சத்தம். இந்த கிட்ட குமாரனுக்கு சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, எப்பா உங்கள் அப்பாவுடைய சமூகத்தை விட்டு போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவனுடைய கண்கள் குருளாக்கப்பட்டிருக்கிறது, புத்தியிலே அந்தகாரம் நிறைந்தவனாக இருக்கிறான். போகிறான், அங்கே படுறான், உருகுலைகிறான். அது எத்தனை ஆண்டுன்னு தெரில, எவ்வளோ நாட்கள்னு தெரில. அவனுடைய பணம் போச்சு, சரீரம் உருகுலைந்து போச்சு. இப்பொழுது ஒன்றே ஒன்று வெளியேறப்பட்டது, ஒன்றுன்னா புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்து தன் தகப்பனத்தில் ஓடி வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழும் நாட்கள்லாம் நம்முடைய புத்தி குருட்டாட்டத்துக்கு, அந்த அழகும் கவர்ச்சியும் இச்சையும் என்னை குற்றாட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அப்படிக்கு நான் ஜாக்கிரதை ஆயிடும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அழகு என்னை வஞ்சிக்க வேண்டாம், இந்த வஞ்சக பேச்சு என்னை வஞ்சிக்க வேண்டாம், எனக்கு குற்றாட்டத்துக்குள்ள என்னை கொண்டு போக வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் முன்கூட்டியே இருந்த எவ்வளவு நான் நஷ்டத்திலிருந்து நான் காக்கப்பட்டிருப்பேன். ஆனால் இவனுடைய நிலைமை எவ்வளவோ நஷ்டமாச்சு தன் வாழ்க்கையில். ஆனால் ஒன்று என்ன, நான் தகப்பட்டில் ஓடி வந்து புத்தி தெளிந்து விட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் புத்தியோ ஞானமோ வெளியில் இந்த உலகத்தில் இல்லை. வெளியில் காணப்படுற புத்தியும் ஞானமும் அது என்ன சொன்னாக்கா, அது பேய்த்தனத்துக்குரியது. பேய்த்தனத்துக்குரிய அறிவு, பேய்த்தனத்துக்குரிய புத்திசாலித்தனம், அதெல்லாம் வேஷம். அது ஒரு நாளுக்கு ஒழிந்து இல்லாமல் காணாமல் அது மறைந்து போய்விடும். ஆகையினால் இந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தபோது தகப்பனத்தில் வருகிறார். இன்னொரு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்று யோவான் 5வது
திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5 அதிகாரம் அதிலே 20 வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்கும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நான் முந்தி சொன்னது போல இந்த பூமியில பிறந்த எந்த மனுஷனும் இந்த பூமிக்குரிய குருட்டுத்தன்மையும் பூமிக்குரிய தன்மையெல்லாம் அவன் பிறந்திருக்கான். ஆனா தேவனுடைய குமாரனிடத்தில் வரும்பொழுதுதான் அவனுக்கு என்ன நடக்குதுனாக்கா உண்மையான புத்தி தெளிவு அவனுக்கு உண்டாகிறது. இதை ஏறத்தாழ 95 வருடங்கள் வாழ்ந்த அப்போஸ்தலன் அவங்க சொல்றாங்க. 95 வருடம் வாழ்ந்த இந்த அப்போஸ்தலன், தேவனுடைய குமாரன் தான் நமக்கு புத்தியை கொடுக்கிறவர், புத்தியை தந்துள்ளுகிறவர் தேவனுடைய குமாரன் தான், அவரிடத்துல தான் இந்த புத்தி ஞானம் இருக்கிறது, அவருக்கு வெளியே இல்லை, அவருக்கு வெளியே இல்லை. இன்னொரு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணம் அது கொலேசியரின் புஸ்தகம், 3 அதிகாரம், கொலேசியரின் புஸ்தகம் 2:3 கொலேசியரின் புஸ்தகம் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள், அவருக்கு வெளியே அல்ல, இயேசு என்ற அவருக்குள்ளதான் ஞானம் அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த இயேசு என்ற அவருக்குள்ளுதான் அடங்கியிருக்க தவிர வெளியே அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முந்தி சொன்னது போல பேய்த்தனத்துக்கும் லௌகிக சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கிறது. அது உலக ஞானம், அது அறிவு போல தோணும், ஞானம் போல தோணும், ஆனா அத்தனை வேஷம், பேய்த்தனத்துக்குரியது. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவிடத்தில் தான் ஞானமும் அறிவும் இருக்கிறது தவிர வெளியே அல்ல. இதை இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமா ஆதி நாட்களில் வாழ்ந்த தேவனுடைய புருஷர்கள், தேவனுடைய தாசர்கள், 2 மனுஷர்களை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணமா ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம், ஆதியாகமும் 41 நமக்கு தெரிந்த நிகழ்வு. இது ஆதியாகம் 41. அந்த நாட்களில் பார்வனுடைய அரண்மனையிலே பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை. ஏன்னா அவன் கண்ட அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு அவன் தேசத்தில் இருக்க எல்லா மனுஷனையும் கூப்பிட்டாங்க, எல்லா மனுஷனையும் சொல்ல சொல்கிறாங்க. அங்கே பார்க்குற 1 ஆட்கள் இல்லை, 1 ஆட்கள் கூட அந்த ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு 1 ஆட்கள் இல்லை. அங்கே அங்கே குறி சொல்லுகிறவன் சோசியக்காரன், எத்தனையோ சாஸ்திரிகள், எத்தனையோ பேர் இருக்கிறான், வான சாஸ்திரிகள்லாம் இருக்கிறான். ஆனால் அவன் கண்ட கனவுக்கு விளக்க சொல்ல 1 மனுஷன் கூட இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனுஷன், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அதை தான் உங்களுக்கு நான் கூடிட்டு காமிக்க நான் விரும்புகிறேன். அங்கே நினைக்கிறான் இந்த பார்வனுடைய ஊழியக்காரர் என்ன சொன்னாக்கா, நாம் அவன் செஞ்ச தப்பு, அவன் மறந்து போன காரியத்தை உணர்ந்து பார்வனுக்கு அந்த காரியங்களை உணர்த்துற, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னன்னாக்கா, இந்த வார்த்தை பார்வனுடைய 37 வசனம், அதாவது 41 அதிகாரம் 37 வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு வாசிங்க, பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவற்றை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல வேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. போதும், பார்வன் சொல்றார், எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, என் தேசத்தில் எத்தனையோ குறிச்சொல்வங்க இருக்கிறாங்க, ஆனால் தேவ ஆவியை பெற்ற தெளிந்த புத்தியுடைய உன்னை போல. அப்போ அந்த தேசத்தில் எத்தனையோ மனுஷன் இருந்தாலும் அவருடைய புத்தியில் அந்தகாரப்பட்டு அவன் குழம்பி போயிருக்கிறான், தெளிவுள்ள மனுஷன் யாரும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற கிராமத்தில், நான் வாழ்கிற ஊரில், எத்தனையோ பேர் ஊரில் இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் தான் தெளிவுடையவனாக இருக்கணும், புத்தியை தெளிந்த புத்தியுடையவளாக இருக்கணும். ஒரு காரியத்துக்கு ஆலோசனை சொன்னோமா உங்கள்கிட்ட தான் வரணும், ஞானம் உங்கள்கிட்ட தான் இருக்கணும், வேறு வெளியில் இல்லை.
அவன்கிட்ட பணம் இருக்கலாம், ஆள்படை இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனால் ஞானம் அவன்கிட்ட இருக்காது. ஞானம் யார்கிட்ட இருக்கும்னாக்கா, கண்களில் உண்மையுடனாக யார் வாழ விரும்புகிறானோ, தன் நாவிலே ஒரு அடக்கத்தை கட்டுப்பாட்டுக்குடையவனாக யாரெல்லாம் வாழ விரும்புகிறானோ, சிந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உத்தமமாய் வாழணும் விரும்புகிறானோ, யாரெல்லாம் பாவத்துக்கு அஞ்சு பயந்து விலகி ஓடுகிறானோ, அவனுக்கு தெளிந்த புத்தி எப்பொழுதும் இருக்கும். மற்றவனுக்கு தெளிந்த புத்தி இருக்காது, அவனுக்கு பாவம் குடிகொண்டு இருக்காது, அவன் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறான், அவன் குழம்பி போயிருக்கிறான். ஆனால் இந்த யோசிப்பு அப்படி அல்ல, இவன் புத்தியிலே தெளிவுடனா இருக்கிறான். அவனை பார்த்து அந்த ராஜாவே சொல்லுகிறான், பார்வணன்னு சொல்லுகிறான், நான் சிம்மாசனமனருக்கு நான் ராஜ்ய சமூகத்தில் இருக்கிறேன், எனக்கு வெள்ளியும் பொண்ணும் இருக்குது, தேசம் இருக்கிறது, ஆனால் நான் குற்றாட்டத்தில் இருக்கிறேன். அவன் ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருத்தன் கூட இந்த ஊரில் இல்லை. இந்த காலத்தில் இந்த நாட்களில் அதாவது தெளிவுள்ள உடையவனாய், ஒருவேளை உனக்கு எத்தனை வயதாகுதோ அது முக்கியம் இல்லை, நீ இளம் வயசுடனா இருக்கலாம், அல்லது வாலிபனாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், அல்லது வயதான சகோதரியாய் சகோதரமாராக இருக்கலாம், ஆனால் ஞானம் உன்ட்டு இருக்கணும். வெறும் வெறுமன வயசு மட்டும் ஆயிருக்க கூடாது, ஞான நிறைந்தவனாய், ஞான நிறைந்தவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை வாக்குறோம், தமக்கு பயப்படுறவர்களுக்கு தேவன் மெய் ஞானத்தை அவர் வைத்திருக்கிறாராம் அவனுக்கு கொடுப்பதற்கு. தமக்கு பயப்படுறவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, இந்த யோசிப்புக்கு அப்படிதான் தேவன் ஒரு தெளிவுள்ள புத்தியை அவர் வைத்திருந்தார். அந்த நாட்கள் இந்த பார்வோனனுக்கு பதில் சொல்லும்படிக்கும், அவன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லும்படிக்கும், பிரச்சனையை தீர்க்கும்படிக்கும். அருமையான சகோதரிமார்களே, நீங்கள் வாயை திறந்தால் பிரச்சனை தீர்க்கணும். சில சகோதரிமார்கள் வாயை திறந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சிருது, அது நீண்டு போயிட்டே இருக்குது, காட்டு தீ மாதிரி. சில சகோதரிமார்கள் வாயை திறந்தா, நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா பிரச்சனை தீரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், நீ தேவ ஆவியை பெற்று தேவனுக்கு பயப்படுவாயானால் பிரச்சனையை தீர்க்கிறவளாய், பிரச்சனையை தீர்க்கிறவனாய், தெளிவுள்ள ஞானம் உடையவனாய், தெளிவுள்ள ஞானம் உடையவளாய் நான் வாழும் இந்த நாட்களில். இந்த நாட்களில் எல்லாம் இருக்குது, ஆனால் ஞானம் இல்லை, தெளிவுள்ள புத்தி இல்லை. மனுஷர்கள் அவர் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் பயப்படுவோம், பசுத்த ஆவியானவரே, தெளிவுள்ள ஆவியானவரே, எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க. அந்த நாட்கள் அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனை, அந்த எகிப்தில் அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை அழகாக தீர்க்கிறதுக்கு இந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன் அருமையான பிளான்ஸ் பண்ணி, பெரிய பஞ்சத்திலிருந்து அந்த நாட்டை மாத்திரம் இல்லை, அவனை தேசத்தை சுற்றி இருக்க எல்லா நாட்டில் இருக்க பிரச்சனையும் தீர்க்க, அது மாத்திரம் இல்லை அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறான். யோசேப்புடைய குடும்பம் பாதுகாக்கப்படுது, அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களை அவங்க மாறுறாங்க. தேவன் வாக்குத்தத்தன் மனப்பட்ட எத்தனையோ காரியங்கள் அங்கே சம்பவிக்கிறது. அருமையான தேவன் பிள்ளைகளே, அந்த தெளிந்த புத்தியுடைய ஒரே ஒரு யோசேப்பு பிரச்சனையை தீர்க்கிறவனாக இருந்தான். அருமையான தம்பிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன், தங்கைமார்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் தெளிந்த புத்தி, தெளிந்தங்க. இதெல்லாம் எப்படி வரும் என்றால், குமாரனாகிய இயேசுவை நீங்கள் அறியணும், இன்னும் அறியணும். இன்னும் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அப்போஸ்தலரின் புஸ்தகம், நாம் கடந்த நாட்கள் அந்த அதை வாசித்தோம், அது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 6 அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10 அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அந்த நாட்கள் இருந்த சீஷர்கள், அந்த நாட்கள் இருந்த சீஷர்கள் அந்த உணவு பரிமாறும்படிக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சகோதரர்களை அவங்களை நியமிக்கிறாங்க. அங்கே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷர்கள்லாம் பிரச்சனையை தீர்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பிற்காலங்களில் இந்த மனுஷர்களை எதிர்க்கிறாங்க, பகைக்கிறாங்க. அங்கே இஸ்ரேலில் எருசலேமில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது. அந்த மாதிரியான நேரங்களில் இவன் ஒரு இவனை பிடித்து, இந்த ஸ்தேவானை பிடித்து இவனை கல்லெறிய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய சுவிசேஷத்தை சொல்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனோட செய்தியை, ஆதியாகமத்தில் இருந்து ஒரு செய்தியை அப்படியே அடுக்கு மொழியாக பேசுகிறான், ஆச்சரியமாக இருக்குது.
ஆபிரகாம் புறப்பட்டு வந்ததை குறித்தும் தாவீதை குறித்தும் அங்கே சாலமுனை குறித்தும் தேவாலயம் கட்டினதை குறித்தும் காரியங்களை விவரித்து பேசுகிறான். என்ன ஆச்சரியம் பேசுகிறான். அவர்கள் வேதத்தை அப்படியே இருதயத்தில் இருந்தது அவனுக்கு. அந்த அந்த நாட்களில் நமக்கு இருக்கிறது போலலாம் இப்படி அச்சடிக்கப்பட்ட வேதாகமெலாம் இல்லை, அச்சடிக்கப்பட்ட வேதாகமெலாம் இப்போ கிடையாது. ஆனால் அவன் காதால் கேட்டது தான். இந்த நாட்களில் இருக்கிற தம்பிமார்கள் தங்கச்சிகள் ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன், நம் கையில் இருக்க வேதத்தை இருதயத்திலே பதித்து வையுங்கள், இருதயத்திலே பதித்து வையுங்கள். அது ஞானம் நிறைந்தது தேவனுடைய வார்த்தை. இந்த ஸ்தேவன் அவனை பேசின ஜனங்கள் அவன் பேசின ஞானத்தின் ஆவியை எதிர்த்து நிற்க அவர்கள் கூடாமல் போயிட்டு. பணம் வேணா இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஞானம் என்று வரும்போது அது உங்கள்கிட்ட மாத்திரம்தான் இருக்கும். நீ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காரியத்தை. தெளிந்த புத்தி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் தான் ஞானம் இருக்குது. இந்த நாட்களில் நல்ல மனைவியாக வாழணுமா, நல்ல புருஷனாய் நான் வாழணுமா, நல்ல தகப்பனாய் வாழணுமா, இல்லை தாயாய் நான் வாழணுமா, அல்ல நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல மகனாய் மகளாய் நான் வாழணுமா? ஓ, ஞானம் அங்கே தான் இருக்குது. தெளிவுள்ள ஞானம் இயேசுவிடத்தில் மட்டும்தான் இருக்குது, வெளியே இல்லை, உலகத்துக்கு வெளியே இல்லவே இல்லை. ஆனால் நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் 5 வயது 6 வயது உடனாக இருக்கும்போது என்னுடைய அம்மா அப்போ அந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன குடுக்கையில் எண்ணெயை கொடுத்து இந்த எண்ணெயை கொண்டு போய் அந்த விக்கிரக கோயிலில் ஊற்றிட்டு எனக்கு புத்தி வேணும்னு கேட்டுவான்னு சொல்லுவாங்க. புத்தி வேணும்னு கேட்டு வாம்பாங்க. நான் சின்னோண்டு பையன் இருப்பேன், சின்ன பையன் இருப்பேன். நான் கொண்டு போட்டு கேட்பேன், போவேன். ஆனால் அதை கேட்கணுங்கிற புத்தி எனக்கு மட்டும் அப்போ கிடையாது. ஏன்னா என் மனசில் ஒரு நிரடல் இருந்துகிட்டே இருக்கும், இந்த சிலை எப்படி புத்தி கொடுக்கும், இந்த சிலை எப்படி ஞானத்தை எனக்கு கொடுக்க முடியும்னு ஒரு நிரடல் என்னுடைய இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பல நாள் நான் போய் அந்த விக்கிரக கோயில்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நான் வருவேன். ஆனால் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு புத்தி வேணும், புத்தி வேணும், புத்தியை வேணும்னு கேட்டுட்டு வான்னு சொல்லுவாங்க. எது வேணுமோ வேண்டாமோ, மனுஷனுக்கு என்ன வேணும், புத்தி வேணும். எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க, பணம் இருக்கோ வசதி இருக்கோ சுகம் இருக்கோ சுகம் இல்லையோ, ஞானம் வேணும், ஞானம் வேணும், புத்தி வேணும். அந்த விக்கிரகம் அது எனக்கு கொடுப்பதற்கு அதுக்கு சக்தி இல்லை. ஏன்னா அதுக்கு சக்தியும் இல்லை, அதுக்கே புத்தி கிடையாது. ஆகையினால் இந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் ஏற்பட்ட இயேசு கிறிஸ்து ஞானத்தால் நம்மளை நிரப்பியிருக்கிறாங்க. இன்னும் நிரம்பலை, இதோ கொஞ்சம் பெற்றிருக்கிறோம், கொஞ்சோண்டு ஒரு சொட்டு பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த பூரணத்தை நோக்கி ஓடணும். ஆண்டவரே, இயேசுவை போல எனக்கு ஞானத்தை தான். உதாரணமாக தானியேலின் புஸ்தகத்தில் உள்ள ஒரு சில நிகழ்வை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகத்தை நான் திருப்புவோம், 4வது அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் அங்கேயும் பார்க்குறோம். அந்த ராஜா ஒரு கனவு காண்றான், ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் அங்கே நாட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி யாராச்சும் ஆள் இருக்கிறாங்களான்னா, ஓ ஒருத்தர் ஆள் கிடையாது. பார்க்குறோம் தானியேலின் புஸ்தகம் 4 அப்போ அவன் சொல்றான், 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். அவன் கண்ட ஒரு சொப்பனம், அவன் மேபுகதச்சர் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே, இப்போது பெல்தாசாரே நீ இதன் அர்த்தத்தை சொல்லு, என் ராஜ்யத்துள்ள ஞானிகள் எல்லாராலும் இந்த அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள்ள இருக்குது. என் தேசத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ குறிச்சொல்றவங்க இருக்கிறாங்க, சாஸ்திரிமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு உலகத்துக்கு ஏற்ற புத்தி இருக்கு, அறிவு இருக்கு. ஆனால் தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் உன்னை போல வேற யாரும் இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற அந்த குழப்பத்தில் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுறதுக்கு வழி யாருனா உன்னிட்டு தான் இருக்கு தானியேல். ஏன்னா நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் கூடியிருக்க ஒருவருக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் தான் நமக்கு ஞானத்தை அருளி
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுகிறவர் அவர் தான். அதனால தான் இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறது, இதை நான் கண்டேன் பார்த்தேன். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் 10 பேர் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னாக்கா, நீ கடைசியாக அந்த ஆஃபீஸ் பாயாக கூட இருக்கலாம், அல்லது கூட்டுகிறவனாக இருக்கலாம், அந்த ஆஃபீஸை கூட்டி சுத்தம் பண்ணுகிறவளாக கூட நீ இருக்கலாம். ஆனால் ஞானத்தில் நீ தான் இருக்கணும், ஞானத்தில் நிரம்பணும். அவன் என்ன ஆஃபீஸில் பெரிய போஸ்டில் வேணும் அவன் என்ன உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் ஞானம் உன்னிட்டு தான் இருக்கணும் எல்லா இடங்கள்லையும். அருமையான தம்பியோ தங்கச்சியோ நான் உங்களை சொல்லி வருகிறேன், சிலுவையில் அறை உண்ட இயேசுடத்தில் தான் ஞானம் இருக்குது. இதுதான் அந்த நாட்டில் யோசிப்புக்கு இருந்தது, தானியல்கிட்ட இருந்தது அதுதான். அவன் இருந்த எல்லா பிரச்சனைக்கும், அவனுடைய பிரச்சனைக்கு வரப்போகிற காலத்துக்கு தீர்வு உண்டாக்கி எல்லா பிரச்சனைக்கும் அவனுக்கு முன்கூட்டி அவனுக்கு சொல்லப்பட்டது, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறதும் அவன் தெளிவுடவனாக இருந்தான், தெளிவு கொண்டவனாக இருந்தான். ஆக என வருகிற நாட்களில் ஓ பரிசுத்த ஆவியானவர் என தெளிவுடையவனாய் தெளிவுடையவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவர், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நான் பூமியிலே மதிமயங்கி போக வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அநேகருக்கு பைத்தியமாய் தோணுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அநேகருக்கு வந்து அது வந்து ஏளனமும் அது வந்து வெக்ககடுமாய் தோணுகிறது அநேக அநேகருக்கு. ஆனால் நமக்கு அது தேவ பலன், அது மாத்திரம் அது தேவ ஞானம். அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். 1 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அங்கு வாசிக்கிறோம், 31 வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவருக்குள்ளதான் ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ளதான் நீதி இருக்கிறது, அவருக்குள்ளதான் பரிசுத்தம் இருக்கிறது, அவருக்குள்ளதான் மீட்பு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை தேவன் அருளின மிக முக்கியமான நோக்கம் பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் இந்த பூமியில். அதாவது இந்த சத்ருவாகிய சாத்தான் காட்டுகிற எந்த பயத்துக்கும் நம்ம ஒருபோதும் பயப்படக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் பலன் உடையவளாக இருந்தால் தான் சாட்சி உடையவனாக வாழ முடியும் இந்த உலகத்தில். வறண்டு போன இருதயத்தில் மற்ற இடத்துல நான் அன்புடையவனாக வாழ முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ஒரு உதவி செய்யணும், ஒரு கிளை என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது பழத்தை தானாக கொடுக்கவே முடியாது. அது மரத்தில் இணைந்திருந்து சத்தும் சாரம் வந்தாலுடைய தான் ருசியுள்ள மாங்காயை கொடுக்க முடியும். நான் அன்பு செலுத்தணுமா நேசிக்கணுமா, எனக்கு ஆண்டவர் உதவி செய்யாத பட்சத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் தெளிந்த புத்தி, புத்தியை நானாக உண்டு பண்ணிக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ வண்டியும் காரும் புதுப்புசும் மனுஷன் உண்டு பண்ணிக்கலாம், ஆனால் தெளிந்த புத்தியை பசுத்த ஆவியானவர் தான் மனுஷனுக்கு அருள முடியும். அருமையாக நீங்கள் கூடி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனுஷன் முட்டாளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில், கண்டதே காட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கொண்டதே கோலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சுய அறிவு இல்லை. அவனுக்கு நான் முந்தி சொன்ன அந்த நிகழ்வு போல் அந்த பிள்ளையை பிடித்து அந்த ஆக்சிடை ஊற்றி அந்த பிள்ளைக்கு கண்ணை குருடாக்கி தன் மனதை மாற்றி மெய் தேவனை யாரென்று அறியக்கூடாதபடிக்கு இந்த பூமியில் கூட்டாட்டத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கான் சாத்தான். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அனைவருடைய கண்களை கூடாக்கி இருக்கிறான். தேவனுடைய குமாரன் தான் நமக்கு புத்தியையும் ஞானத்தையும் அருளி நம்ம சரியான பாதையில் செல்ல தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. வரும் நாட்கள் நம்மளை தாழ்த்துவோம், பணிவோம், நொறுங்குவோம். ஆண்டவரே ஞானத்தை எனக்கு தாரும், தெளிந்த புத்தியை தார் ஆண்டவர், தெளிந்த புத்தி. ஏன்னா இந்த உலகம் குழம்பி போயிருக்குது, இந்த உலகம் குழம்பி போயிருக்கிற அப்படின்னால தெளிவாய் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியல. தேவனுடைய மனதில் என்ன இருக்குது, தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி தேவனுடைய மனதையும் தேவனுடைய நோக்கத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனுஷனுக்கு என்னச்சுனாக்க குழம்பி போயிருக்கான். அதனால் இந்த முழு உலகமும் குழம்பி போயிருக்கிறது, தெளிவு இல்லை. நான் இயேசு இடத்தில் வரும்போது தான் தெளிந்த புத்தி எனக்கு அருளுகிறவராக இருக்க. ஆகினால் நாட்கள் எனக்கு தலையை தாழ்த்தி ஓ ஆண்டவரே வரும் நாட்கள் எப்பொழுது எனக்கு தெளிந்த புத்தியை தாரும். ஆண்டவரே ஆள் வளர்ந்துருக்கேன், தலை நிறைச்சிருக்குது, ஆனால் ஆளும் வளரணும் அறிவும்
வளரும்னு உலகத்தில் சொல்கிறான். ஆள் மட்டும் வளர்ந்துருக்கேன் ஆனால் அறிவு இல்லை. ஆண்டவரே எத்தனையோ படிச்சிருக்கிறேன் ஆனால் படிப்புக்கு ஏற்ற அந்த ஞானம் இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். வாசற்படியில் நித்தமும் அவருடைய வாசலர்கள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஞானத்தின் ஆவியை தார், தெளிவான ஆவியை தாங்க, நாங்கள் வாடுகிற நாட்கள் பொல்லாத காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நம்பித்தால் நித்தமும் என் வாசல் அருகே விழித்திருந்து என் வாசலருகே காத்திருந்து என் சத்தத்திற்கு செய் சாய்க்கிற மனுஷனாய் இந்த நாட்களில் நம்ம அவரோட வாசல் அருகே வந்துடும் பிரியமாக. தேவன் நல்ல தேவன், நமக்கு ஞானத்தையும் தெளிவுள்ள ஆவியை அருள்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அந்த நீதிமொழியின் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் காமிக்க விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் அவருடைய நித்தமுடைய வாசலர்கள் விழித்திருந்து, நீதிமொழியின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் 33 வசனம், 33 வாசிங்க, 32-33 சேர்ந்தே வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். மெய் ஞானத்தை விட்டு விலகாதிருங்கள், தெளிந்த புத்தியை விட்டு விலகாதிருங்கள், அதிலே தரித்திருங்கள். என் வாசற்படியில் நித்தமும் ஒழித்திருங்கள், என் கதவு நிலையருகே காத்திருங்கள். கதவு நிலையருகே காத்திருங்கள். இன்றைக்கி அவசரகார உலகம், அவசரம் அவசரமாய் ஒரு காரியத்தை நடக்கணும்னு சொல்லி இந்த உலகம் வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காத்திருப்பது என்பது இந்த உலகத்தில் மனுஷனுக்கு அது எட்டாக்கணியாய் மாறிவிட்டது. அவன் காத்திருக்கவே இருக்க மாட்டான். தேவன் சொல்கிற காத்திரு, சீஷரில் பார்த்து என் பலனை பெற்றுக்கொள்ள காத்திரு, மார்த்தாலை பார்த்து மரியாலை பார்த்து என் சமூகத்தில் நீ காத்திரு, எடுபடாத நல்ல பங்கு வேணுமா, காத்திரு காத்திரு. எனக்கு காத்திருக்கிறவள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து உயிரே எழும்புவார்கள். எனக்கு காத்திரு, வேறு இடத்துல அநேக இடங்களில் சரி எனக்கு காத்திரு காத்திரு. காத்திருக்கிறவள் புது பலன் அடைவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய தெளிவுள்ள ஞானத்தின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும். நாங்கள் வாழ்கிற நாட்கள் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம், எனக்கு உதவி செய்யுங்க. தம்மிடத்தில் வருகிறவனை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த நாளை தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு தாரும், தெளிவுள்ள புத்தியை தாங்க ஆண்டவர்ன்னு சொல்லி இருதயத்தில் ஏக்கமும் தாகமும் தவிப்போடையவர்களாக இருப்போம் பெரியம்மாளே. தேவன் நல்ல தேவன். நாளில் நாம் ஒரு தலையை தாழ்த்துவோம், தலையை தாழ்த்தி ஒன்று சொன்னோம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எத்தனையோ தடவை நாங்கள் குழப்பி கொண்டோம், கண்டதே காட்சியாய் மதிமயங்கி போன நாட்கள் உண்டு. எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாங்கப்பா. குமாரனாகிய இயேசுவே, உம்மிடத்தில் மாத்திரமே ஞானம் உண்டு, உம்மிடத்தில் மாத்திரமே எங்களுக்கு புத்தி உண்டு. உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு நல்ல புருஷனாய் நல்ல மனைவியாய் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாய் நல்ல தகப்பனாய் நானும் நாங்களும் வாழ விரும்புகிறோம். எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.